வணக்கம் பிள்ளைகள். இன்றைய வீடியோ தொகுப்புல நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் செண்பக செலவினங்கள், முட்பண செலவினங்கள். நாங்கள் கடந்த வகுப்புல நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தனால் இந்த செம்மையாக்கல்கள் என்றால் என்ன, அதனுடைய வரைவிலக்கணம், வரைவிலக்கணத்துக்குள்ள என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டு இருக்குது, அதை விட இந்த செம்மையாக்கல்களாக நாங்கள் என்னென்ன விடயங்களை படிக்கணும் என்றதை பத்தி சொல்லலாம். அதுல முதலாவது அட்டூறு செலவு, முட்பண செலவு, அட்டூறு வருமானம், முட்பண வருமானங்கள் என்றதை பத்தி பார்க்க போறோம். அதுல இன்றைக்கு செலவினங்களை பத்தி பார்க்க போறோம். அப்ப இந்த அட்டூறு செலவினங்கள், அட்டூறு வருமானங்கள் என்றதை விளங்கிக் கொள்ள முதல் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விடயம், இந்த அட்டூறு எண்ணக்கருவன்டா என்ன, அக்ரூட் கன்செப்ட் என்று சொல்லுவோம். இந்த அட்டூறு எண்ணக்கருவை விளங்கிக் கொள்ள முதல் ஒரு உதாரணத்தை பாருங்க. 2024 வருடம் ஒன்றிற்காக வணிகம் ஒன்று மின்சார கட்டணத்திற்கு 350,000 காசாக செலுத்தியிருக்கு. அப்ப நாங்க 2024 வருடத்திற்காக கணக்கு செய்ய போறோம். இதுவரைக்கும் 350,000 காசு செலுத்தி இருக்கோம். அப்ப உங்களுக்கு பாருங்க, ப்ளூ கலர், கிரீன் கலர் என்று இரண்டு சிச்சுவேஷன், இரண்டு நிலைகள் தரப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றதை நாங்க பார்ப்போம். முதலாவது பாருங்க பிள்ளைகள், இந்த இப்ப 350,000 காசு கொடுத்திருக்கோம். இப்ப இந்த முதலாவது சிச்சுவேஷன் சொல்றது, 2024 கிடைக்கப்பெற்ற மின்சார பட்டியல்களின் கூட்டுத்தொகை 380,000. அப்ப இதுவரைக்கும் டிசம்பர் மாதம் வரைக்கும் அவங்களுக்கு கிடைத்த எலக்ட்ரிசிட்டி பில்லினுடைய டோட்டல் 380,000 இருக்கு. அப்ப இப்ப உங்களுக்கு என்ன தோணுது, 380,000 காசு செலுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு தரவு இருக்கு. ஆனால் முதலாவது சிச்சுவேஷன் சொல்றது 380,000 இந்த முறை கிடைத்த எலக்ட்ரிசிட்டி பில்ஸினுடைய டோட்டல். ஆகவே நாங்கள் இன்னும் 30,000 ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கு, இலகுவாக அறிந்து கொள்ளலாம். அப்ப இந்த முதலாவது நிலையில நாங்கள் ஒரு அசம்ஷன், இல்ல ஒரு கன்க்ளூஷனுக்கு வாரம், ஒரு முடிவுக்கு வாரம், 30,000 மின்சாரம் செலுத்த வேண்டி இருக்குது. சரிதானே? ஆகவே செல்மதியாக மின்சாரம் 30,000 ரூபாவாக இருக்கு. அப்ப இந்த முதலாவது சிச்சுவேஷன் தொடர்பாக எங்களுக்கு விளங்குது 30,000 செலுத்த வேண்டியிருக்கு. இரண்டாவது சிச்சுவேஷனை பாருங்க, 350,000 காசு செலுத்தி இருக்கோம். ஆனால் 340,000 தான் எங்களினுடைய எலக்ட்ரிசிட்டி பில்ஸினுடைய கூட்டுத்தொகை. அதாவது எங்களுக்கு கிடைத்த மின்சார பட்டியல் எல்லாத்தையும் கூட்டி பாக்குறாங்க 2024 வருடத்துக்கு, 340,000. இது இரண்டாவது சிச்சுவேஷன். இப்ப உங்களுக்கு என்ன தோணுது, 350,000 செலுத்தி இருக்காங்க, ஆனா 340,000 தான் இந்த வருஷத்துக்குரிய மின்சார கட்டணம். ஆகவே 10,000 ரூபாய் என்ன செய்திருக்காங்க பிள்ளைகள், முட்பணமாக செலுத்தி இருக்காங்க. ஆகவே முட்பண மின்சாரம் 10,000 ரூபாய், 10,000 முட்பணமாக செலுத்தப்பட்டிருக்கின்ற முடிவுக்கு நீங்க வரலாம். சரிதான? அப்ப இங்க மின்சாரம் முதலாவது சிச்சுவேஷன்ல செலுத்த வேண்டி இருக்குது பிள்ளைகள், இரண்டாவது சிச்சுவேஷன்ல எங்களுடைய மின்சார கட்டணம் ரூபாய் 10,000 முட்பணமாக செலுத்தப்பட்டிருக்கு என்ற இரண்டு முடிவுகளுக்கு நீங்க வரலாம். அப்ப இப்ப நீங்க யோசிங்க, இந்த முதலாவது சிச்சுவேஷன்ல 2024 வருடத்திற்கான மின்சார செலவீனம் எவ்வளவு நினைக்கிறீங்க, 350,000? இல்ல. அப்ப இந்த வருஷத்துக்குரிய செலவீனம் 2024க்கு இதுவரைக்கும் எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி பில் கிடைச்சிருக்கு, 380,000. ஆகவே 2024 வருடத்திற்குரிய மின்சார செலவீனம் முதலாவது சந்தர்ப்பத்துல நாங்கள் எவ்வளவாக பதிவு செய்யணும், 380,000. அப்ப 2024க்கு ஆக்சுவலா எங்களுக்கு எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி பில் வந்துருக்கு, 380,000. ஆனா காசு கொடுத்துருக்க 380,000. ஆகவே 30,000 கொடுக்க வேண்டி இருக்குது. ஆகவே இங்க சீராக்கம் செய்ய வேண்டியது செம்மதி மின்சாரம் 30,000. அதே போல இரண்டாவது சிச்சுவேஷன்ல எங்களுக்கு எவ்வளவுத்துக்கு எலக்ட்ரிசிட்டி பில் வந்திருக்க, 340,000. ஆகவே 2024 வருடத்திற்குரிய மின்சார கட்டணம் எவ்வளவாக இருக்க போகுது பிள்ளைகள், கட்டாயம் ரூபாய் 340,000 இருக்கும். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குமோ, இப்படி ரெண்டு விஷயம் நடந்திருக்கும், ஒன்று கொடுக்க வேண்டி இருக்கு, இன்னொன்று கூடுதலாக கொடுத்திருக்காங்க. சரிதானே? அப்ப இந்த வருடம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாங்க செலவீனமாக இனங்காண வேண்டிய தொகை
செலவீனமாக இனங்கண்டு அளவிட வேண்டிய தொகை வித்தியாசப்படுது. சரிதானே? அப்போ ஒன்று செலுத்த வேண்டி இருக்கு, ஒன்று முற்பணமாக இருக்குது. ஸோ இப்ப இந்த ஐடியாவை வச்சுக்கொண்டு இப்ப பாருங்க, அட்டுரு என்ன கருவண்டா என்ன? குறித்த காலப்பகுதியில் வணிகம் ஒன்று நிதி பெறுபவற்றினை கணிப்பிடும் பொழுது நிதி பெறுபவர் என்றது பிள்ளைகள் வணிகத்தினுடைய லாபம் அல்லது நட்டத்தை குறிக்கும். காலப்பகுதிக்குரிய சகல வருமானங்களும் பணமாக பெறப்பட்டிருந்தாலும் பெறப்படாதிருந்தால் அவை வருமானங்களாகவும், காலப்பகுதிக்குரிய சகல செலவுகளும் பணமாக செலுத்தப்பட்டிருந்தாலும் செலுத்தப்படாது விடினும் அவை செலவுகளாகவும் இனங்காணப்பட வேண்டும் என்பது இவ்வண்ண கருவாகும். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோணும் அட்டுரு வண்ண கருவண்டா என்ன. காசு கொடுத்திருக்கும் என்றது முக்கியம் இல்லை, அந்த குறித்த செலவு அல்லது வருமானம் ரெண்டுக்கும் பொருள். குறித்த செலவு அல்லது வருமானம் எந்த காலப்பகுதிக்குரியது என்றதுதான் முக்கியம். அப்ப அது 2024 வருடத்துக்குரியதா? நீங்கள் கட்டாயம் 2024 வருடத்திற்காக பதிவு செய்ய வேண்டும். அப்ப அட்டூர் வண்ணக்கரை இதை பத்தி தான் சொல்லுது. அப்ப வருமானங்கள் காசு கிடைச்சிருந்தாலும் சரி, கிடைக்க வேண்டி இருந்தாலும் சரி, செலவுகள் காசு செலுத்தி இருந்தாலும் சரி, கொடுக்க வேண்டி இருந்தாலும் சரி, அவை எந்த காலப்பகுதிக்குரியதோ அந்த காலப்பகுதிக்குரிய வருமானம் செலவினங்களாக இனங்காண வேண்டும். அதே போலத்தான் நாங்க மேலையும் இந்த 380,000 இந்த முதலாவது சந்தர்ப்பத்துல காசு கொடுக்காட்டிக்கும் நாங்க என்ன செஞ்சிருக்கோம், 380,000 தான் செலவினமாக பதிவு செய்திருக்கோம். இங்க அதுக்கு மேல 350,000 காசு செலவு, அதாவது 350,000 காசு செலுத்தி இருந்தாலும் பிள்ளைகள் இந்த இரண்டாவது சந்தர்ப்பத்துல பாருங்க, எங்களினுடைய இந்த மாதத்துக்குரிய பில் 340,000. அதனைத்தான் நாங்கள் என்ன செய்திருக்கோம், வருடாந்த மின்சார செலவினமாக 2024 இனங்கண்டு. அப்ப இதைத்தான் அட்டுரு எண்ணக்கருவன் சொல்லும். சரிதானே? அப்ப இந்த அட்டுரு எண்ணக்கரு தொடர்பாக இந்த அட்டுரு எண்ணக்கரு பிரயோகிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். கட்டாயமாக இப்ப நாங்கள் படிக்க போற செலுத்த வேண்டிய செலவு முற்பணமாக செலுத்திய செலவு, பெற வேண்டிய வருமானம் முற்பணமாக கிடைத்த வருமானம், அடுத்தது கடன்பட்டோர் கடன் கொடுத்தோர். இந்த செண்மதி செலவு, இந்த முற்பண செலவு, பெற வேண்டிய வருமானம், முற்பண வருமானம் பொதுவா எல்லாருக்கும் விளங்கும். ஓ, அது கொடுக்கோணும், எங்களுக்கு கிடைக்கோணும். ஆகவே இது அட்டுரு வண்ணக்கரு. இந்த கடன்பட்டோர் கடன் கொடுத்தோர் எப்படி அட்டுரு வண்ணக்கருவுக்குள்ள சேர்க்கிறாங்கண்டா, நீங்க யோசிச்சு பாருங்க. கடன்பட்டோர்ன்றது கடனுக்கு விற்கிறார், காசு தந்தா வாங்குறேன் இல்ல, ஆனாலும் இந்த வருஷத்துக்குரிய குறித்த ஆண்டுக்குரிய வருமானமா காட்டுறோம். கடன் கொடுத்தோர், நாங்க காசு கொடுக்காம கடன் அடிப்படையில இருப்புக்களை வாங்குறோம். அப்ப இருப்புக்களை கடனுக்கு வாங்கினாலும் அவற்றை நாங்க என்ன செய்யறோம் பிள்ளைகள், இந்த வருடத்துக்குரிய செலவீனங்களாக இனங்காட்டுறோம். காசு கொடுக்கிறோமோ கொடுக்க இல்லையோ, அதன் அடிப்படையில இந்த அட்டுரு எண்ணக்கரு இவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல பிரயோகிக்கப்படுது. மாறிச்சுன்னா நாங்க இந்த அட்டுரு எண்ணக்கருவை வச்சுக்கொண்டுதான் கடன்பட்டோர் கடன் கொடுத்தோர் இந்த சீராக்கங்களை நாங்க செய்யறோம். சரிதானே? அப்ப இது அட்டுரு எண்ணக்கருவினுடைய ஒரு இன்ட்ரொடக்ஷன். அப்ப அட்டுரு எண்ணக்கரு தெரியாம செண்மதி செலவு, முற்பண செலவு, பெற வேண்டிய வருமானம், முற்பணமாக பெற வேண்டிய வருமானம், இதுகளை பத்தி நீங்கள் படிக்க இயலாது. அப்ப அடுத்ததாக பாருங்க, செண்மதி செலவீனங்கள், முற்பண செலவினங்கள் என்றதை பத்தி பார்ப்போம். செண்மதி செலவீனங்கள், முற்பண செலவீனங்கள் என்றதை பத்தி பார்ப்போம். இதுல பாருங்க, ரெண்டு ரெண்டு உதாரணங்கள் நான் உங்களுக்கு தந்திருக்கேன். முதலாவது பாருங்க, நீல கலர்ல ப்ளூ கலர்லையும், இன்னொன்று கிரீன் கலர்லையும் தந்திருக்கேன். உங்களினுடைய இலகுக்காக அதனை அடையாளம் காண்பது, அதை இலகுப்படுத்தலுக்காக இப்படி தந்திருக்கேன். 2024 வணிகம் ஒன்று காப்புறுதி கட்டணத்துக்காக 350,000 காசாக செலுத்தியுள்ளது. இங்கேயும் அதே சிச்சுவேஷன் தான், 2024 வருடத்துக்காக 350,000 காசாக செலுத்தியிருக்கு. ஓகே, இப்ப முதலாவது சந்தர்ப்பம் எங்களுக்கு தாரான், மேலும் 2024 வருடத்தின் டிசம்பர் மாத காப்புறுதி கட்டணம் 25,000 இதுவரை செலுத்தப்படவில்லை. அப்ப நாங்க என்ன செய்யணும், 25,000 காப்புறுதி கட்டணத்தை இன்னும் கொடுக்க இல்லை என்றா, கொடுக்க தேவையில்லையா, கொடுக்க வேணுமா பிள்ளைகள், கொடுக்க வேண்டும். சரிதானே? நாங்கள் 25,000 காப்புறுதி கட்டணத்தை கொடுக்கணும். அப்ப இந்த தரவுல இருந்து நீங்கள் என்னத்தை விளங்கணும், 350,000 கொடுத்துருக்கோம், 25,000 இன்னும் கொடுக்கணும். ஆகவே 25,000 பேர் என்ன, செண்மதி காப்புறுதியாக இருக்கும்.
சரிதானே, எவ்வளவு செண்மதி காப்புறுதியாக இருக்க போகுது? ₹25,000 இருக்கு. சரியா, இரண்டாவது சந்தர்ப்பத்துல பாருங்க, 350,000 செலுத்தி இருக்காங்க, ஆனால் செலுத்திய கட்டணத்தில் 30,000 எதிர்வரும் 2025 ஜனவரி மாதத்திற்குரியதான். ஆனா 2024க்கு கணக்கு செய்ய போறோம் பிள்ளைகள். ஆனா இந்த 30,000, இந்த வருஷம் கொடுத்திருக்கும் ஒரு 30,000, அது எதிர்வரும் நிதியாண்டுக்குரியது. ஆகவே நாங்கள் எக்ஸஸா, நாங்கள் மேலதிகமாக செலுத்தி இருக்கிறோம். ஆகவே இதற்கு பேர் என்ன பிள்ளைகள்? முற்பண காப்புறுதி கட்டணமாக இருக்கும். முற்பண அட்வான்ஸா பே பண்ணிருக்கோம் பிள்ளைகள், முற்பண காப்புறுதி கட்டணம். எவ்வளவு முற்பணமாக செலுத்தி இருக்கோம்? ₹30,000 இருக்கும். அப்ப தரவுல இருந்து இரண்டு சீராக்கங்களை நாங்கள் விளங்கி கொண்டிருக்கோம். ஒன்று, செலுத்த வேண்டிய காப்புறுதி 25,000 வேண்டும். இரண்டாவது சந்தர்ப்பத்துல முற்பண காப்புறுதி 30,000 என்ற இரண்டு விதமான சீராக்கங்களை நாங்க அறிந்து வச்சிருக்கோம். அப்ப இவற்றுக்கான இரட்டை பதிவுகள் நாங்க கணக்கீடு செய்யறோம். சரியா, அப்ப கூடுது குறையுது என்றது பார்க்கும் போது சிஸ்டமேட்டிக்கா அதற்குரிய இரட்டை பதிவுகளை தெரிஞ்ச வச்சிருக்கணும். அப்ப ஒரு செலவீனம் கொடுக்கணும், கொடுக்கணும்ன்ற உடனே எங்களுக்கு தோணும், எங்களுக்கு அது கடப்பாடு. ஆகவே கீழே இருக்கிற இந்த சார்ட்டை பாருங்க பிள்ளைகள், செண்மதி செலவீனங்கள் என்ன நிதி கூற்றின் மூலமாக இருக்கும்? பொறுப்பாக இருக்கும். பொறுப்பு, ஏன் நாங்கள் கொடுக்கணும், எங்களுக்கு ஒப்ளிகேஷன். சரிதானே, முற்பண செலவு கண்டது எக்ஸஸா பே பண்ணிருக்கோம், எதிர்வரும் நிதியாண்டுக்காக செலுத்தி இருக்கோம். அப்ப எதிர்வரும் நிதியாண்டுக்காக கொடுத்தது இந்த வருஷம் என்னவாக இருக்கும் பிள்ளைகள்? எங்களுக்கு சொத்தாக இருக்கும். நாங்க கூடுதலா பே பண்ணி வச்சிருக்கோம். அவன் சொல்லுவேன், நான் உனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 30,000 தந்து வச்சிருக்கேன், அடுத்த வருஷம் எந்த காப்புறுதி கட்டணத்துல நீ கழிச்சு விடணும்னு சொல்லு. பொதுவா பேச்சு வழக்குல நாங்க இந்த மாதிரி கதைப்போம். அப்ப ஒரு செலவீனம் கூடுதலாக செலுத்தினா அது சொத்து, ஒரு செலவீனம் செலுத்த வேண்டி இருந்தா பொறுப்பாக இருக்கும். சரிதானே, இந்த விதமா இதை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது பாருங்க, இந்த இரட்டை விளைவு இரட்டை பதிவு, இரட்டை விளைவு இரட்டை பதிவை தெரிஞ்சு கொள்ள முதல் இந்த இரட்டை பதிவு கணவேர் வந்து நேரடியா படிக்கணும். நான் கூடுதலா எல்லாருக்கும் இரட்டை விளைவு சொல்லி இரட்டை பதிவு சொல்லி கொடுக்குறேன், கொஞ்சம் நல்லா விளங்கணும். அப்ப ஒரு செலவீனம் செலுத்த வேண்டியிருந்தா ரெண்டு விளைவுகள் எங்களுக்கு ஏற்படும். ஒன்று, செலவீனம் அதிகரிக்கும். செலவீனம் அதிகரிக்கும். இரண்டாவது, எங்களினுடைய பொறுப்பு அதிகரிப்பதாக இருக்கும். அப்ப ரெண்டு விடயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். இரட்டை விளைவு செண்மதி செலவு, ஒரு செலவீனம் செலுத்த வேண்டி இருந்தா உங்களுக்கு ரெண்டு விடயம், ரெண்டு இம்பாக்ட் ஏற்படும். ஒன்று செலவீனம் கூட போகுது, இன்னொன்று எங்களினுடைய பொறுப்பு அதிகரிக்க போகுது. அப்ப எங்களுக்கு தெரியும், செலவீனம் அதிகரிச்சார்கள், செலவீன கணக்குல நாங்கள் எந்த பக்கம் பதிவு செய்ய வேண்டும்? வரவு பக்கத்துல எங்களினுடைய இரட்டை விளைவு விதி லூகாபேசியில சொல்லி தந்திருக்கேன். ஆகவே பொறுப்பு அதிகரிச்சா பொறுப்பு கணக்குல நாங்கள் எந்த பக்கம் பதிவு செய்யணும்? செலவு பக்கத்துல பதியணும். அப்ப இரட்டை பதிவு எப்படி வரப்போகுது? உரிய செலவின கணக்குல வரவு வரப்போகுது பிள்ளைகள். எங்க செலவு வரப்போகுது? செண்மதி செலவின கணக்குல, அல்லது செலுத்த வேண்டிய செலவென்று எழுதலாம், சில ஆக்கள் நட்டு செலவென்று எழுதுவாங்க, எல்லாமே சரி. செண்மதி செலவீன கணக்குல செலவாக இருக்கு. சரிதானே, அப்போ ஒரு செலவீனம் செலுத்தணும்டா எப்படி இரட்டை பதிவு பெறகுது என்றதை விளங்குதா? ஒரு செலவீனம் அதிகரிக்குது, பொறுப்பு அதிகரிக்குது. செலவீனம் அதிகரிச்சா செலவீன கணக்கு வரவு, செண்மதி செலவு பொறுப்பு, எங்களுக்கு பொறுப்பு அதிகரிக்குது, செண்மதி செலவின கணக்கு செலவு. அப்ப இங்க பாருங்க, முதலாவது சந்தர்ப்பத்துல எங்களினுடைய செண்மதி காப்புறுதி 25,000, இதற்கு எப்படி பதிவு வர போகுது பிள்ளைகள்? இது காப்புறுதி என்ன? ஆகவே காப்புறுதி கணக்கு வரவு, கணக்கு வரவு எவ்வளவு? 25,000 இருக்கும். எங்க செலவு பிள்ளைகள்? செண்மதி காப்புறுதி கணக்கு செலவு. செண்மதி காப்புறுதி கணக்கு
செலவாக இருக்கு. எவ்வளவு? 25. அப்ப நாங்கள் முதலாவது என்ன சீராக்கம் என்று அறிந்து கொள்வோனும், இரண்டாவது அதற்குரிய சரியான ரெட்டை. நான் அக்கவுண்டிங் படிக்கிறோம், டபுள் என்ட்ரி தெரிஞ்சிருக்கணும், எனக்கு அப்படியெல்லாம் தெரியாதுன்றது சொல்லக்கூடாது. சரிதான், எனக்கு அந்த பேர் வந்து சும்மா பாடமாக்குறது கூடும் குறையும் மட்டும் பாடமாக்குற, அப்படி இல்லை, டபுள் என்ட்ரி கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்க, முற்பண செலவினம். ஒரு செலவினங்கள் எக்ஸஸ் ஆகவே பண்ணா சொத்து என்று சொல்லிட்டேன். ஆகவே இதற்குரிய ரெண்டு விளைவு எப்படி வரப்போகுது என்றால், எங்களினுடைய சொத்து அதிகரிக்கும். பிள்ளைகள் அதிகரிக்கும், என்ன சொத்து அதிகரிக்கும் பிள்ளைகள்? எஸ், எங்களினுடைய முற்பண செலவீனம் என்ற சொத்து அதிகரிக்கும். ஆகவே நாங்கள் இதுவரைக்கும் செலுத்தின செலவீனம் கூடுதலா செலுத்தி இருக்கிறதால எங்கள்கிட்ட ஏற்கனவே செலுத்தின செலவீனம் குறைவடையும். செலவீனம் குறைவடையும். அப்ப ரெண்டு விளைவு ஏற்பட போது, ஒரு செலவீனம் முற்பணமா செலுத்தினா சொத்து அதிகரிக்கும் முற்பண செலவாகவும், செலவீனம் குறைவடையும். புதிய செலவீனமா, ஏன் நாங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணிருக்கோம், இப்ப எங்களோட செலவை குறைச்சு காட்டப்படும். ஆகவே சொத்து அதிகரிச்சா சொத்து கணக்குல வரவு பக்கத்துல வரும், செலவீனம் அதிகரிச்சா செலவீன கணக்குல செலவு பக்கத்துல வரப்போகுது. ஆகவே டபுள் என்ட்ரி எப்படி வரப்போகுது பிள்ளைகள்? முற்பண செலவீன கணக்கு வரவு, உற்பத்தி செலவின கணக்கு வர வேண்டும். எங்க செலவு வரப்போகுது? உரிய செலவின கணக்கு, உரிய செலவின கணக்கு செலவு வரவு. சரிதான், முற்பண செலவின கணக்கு வரவு, உரிய செலவின கணக்கு செலவு. அப்ப இரண்டாவது சந்தர்ப்பத்தை பாருங்க, 30,000 காப்புறுதி முற்பணமா செலுத்திருக்கு. இப்ப இங்க டபுள் என்ட்ரி எப்படி வரப்போகுது பிள்ளைகள்? முற்பண காப்புறுதி கணக்கு வரவு எவ்வளவு? 30,000 இருக்கு. எங்க செலவு? உரிய செலவீன கணக்குல செலவு. இங்க உரிய செலவு எதுவாக இருக்கும்? காப்புறுதி கணக்காக இருக்கும். காப்புறுதி கணக்குல செலவாக இருக்கு. சரிதானே, இந்த விடயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். சரிதானே? ஓகே, இதற்கு பிறகு இன்னும் ஒரு விடயத்தை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும். என்னது? இது தொடர்பாக எங்களினுடைய வருமான கூற்று நிதிநிலைமை கூற்றுல என்ன விடயத்தை காட்டணும் என்றதை தெரிஞ்சிருக்கணும். ஆக இந்த முதலாவது சந்தர்ப்பத்துல பாருங்க பிள்ளைகள், முதலாவது சந்தர்ப்பத்துல நாங்கள் வருமான கூற்றுல எவ்வளவுத்த செலவீனமா காட்ட போறோம்? வருமான கூற்றுல பாருங்க, 350,000 காசு கொடுத்துருக்கோம், 25,000 கொடுக்கணும். ஆகவே இந்த 24 வருடத்துக்குரிய 2020-24 வருடத்திற்குரிய மொத்த செலவீனம் முதலாவது சந்தர்ப்பத்துல எவ்வளவு? 350 25 ரூபாய் 375,000 இருக்கும். இத நாங்க எங்க போடணும்? நிர்வாக செலவுகளை காட்டும். காப்புறுதி நிர்வாக செலவுக்குள்ள நாங்கள் காட்ட வேண்டியிருக்கு. சரிதான், ஆனால் இதுல பாருங்க, இன்னும் ஒரு 25,000 கொடுக்கணும். செண்மதி காப்புறுதி அது எங்க வர? நிதிநிலைமை கூற்றுல நடைமுறை பொறுப்புகளை காட்டணும். ரூபாய் 25,000 எங்க காட்டுவீங்க பிள்ளைகள்? நடைமுறை பொறுப்பு. பொறுப்பு தான் கனகாலத்தை கொடுக்காம இருப்போமா? இல்ல, அடுத்த மாசமோ அதுக்கு அடுத்த மாசங்கள்ல நாங்க கொடுப்போம். நடைமுறை பொறுப்பாக இருக்கு. சரிதானே, அப்ப வருமான கூற்றுல என்னத்தை காட்டுவோம்? நிதிநிலைமை கூற்றுல என்னத்தை காட்டுவோம்? அதே போல இரண்டாவது சந்தர்ப்பத்துல பாருங்க, எங்களினுடைய இந்த வருமான கூற்று நிலைமை கூற்று இரண்டாவது சந்தர்ப்பத்துல என்னத்தை காட்ட போறோம் பாருங்க. மொத்தமா இந்த இரண்டாவது சந்தர்ப்பத்துல 350,000 காசு கொடுத்துருக்கோம், 30,000 கூட கொடுத்துருக்கோம்டா. இந்த வருஷத்துக்குரிய ஆக்சுவலான செலவு எவ்வளவு பிள்ளைகள்? எஸ், 320,000 இருக்குமே, 30 கூட கொடுத்துருக்கோம். ஆகவே இந்த வருஷத்துக்குரிய செலவாக எவ்வளவுத்தை காட்டணும்? இரண்டாவது சந்தர்ப்பத்துல ரூபாய் 30,000 கழிச்சு 320,000 நீங்கள் காட்ட வேண்டியிருக்கும் எங்க? நிர்வாக செலவுக்குள்ள. சரிதானே, அடுத்தது பாருங்க, இது தொடர்பா நாங்கள் 30,000 என்ன செய்திருக்கோம் பிள்ளைகள்? எக்ஸஸா பே பண்ணிருக்கோம். காப்புறுதி முற்பண காப்புறுதி கணக்கு வரவு கண்டு
30,000 பதிவு செய்திருக்கோம் என பிள்ளைகள், 30,000 எக்ஸஸ் நாங்க பதிஞ்சிருக்கோம். எக்ஸஸா பதிஞ்சால் நாங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகள்? அதனை பாருங்க, சொத்து சொத்து எந்த சொத்து? நடைமுறை சொத்துக்குள்ள காட்டணும். ரூபா 30,000 முற்பண காப்புறது என்று காட்டணும் இரண்டாவது சந்தர்ப்பத்தில். அப்ப சொத்து தான் முற்பண செலவினம், நடைமுறை சொத்தாக இருக்கும். இந்த விடயங்களை பத்தி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்ப வருமான கூற்றில் எதை காட்டுவோம், நிதிநிலைமை கூற்றில் என்னத்தை காட்டுவோம் என்றதை பத்தி நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். சரிதானே? சோ இந்த விடயங்களை பத்தி நாங்கள் தொடர்ச்சியா பார்க்கோம். அடுத்த வகுப்புல நான் இதற்குரிய டி ஃபார்ம் எப்படி செய்கிறது, அதோட தொடர்ச்சியாக பெற வேண்டிய வருமானம், முற்பணமாக பெற்ற வருமானம் என்றதை பத்தி பார்ப்போம். இந்த வீடியோ பிரயோசனமா இருந்தா உங்களினுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணி என்ன விடயங்கள் உங்களுக்கு தேவை தேவையில்லை, விளங்குதா விளங்கலையான்றதை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நன்றி.